ओम जय जगदीश हरे स्वामी जय जगदीश हरे भक्त जनों के संकट दास जनों के संकट क्षण में दूर करे संपत्ति घर आवे सुख संपत्ति घर आवे कष्ट मिटे तन का ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூனாவில் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன் அவருடைய பேத்தி வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூனாவில் இருக்காங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அண்ணன் வழி ரத்த சொந்தம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷீர்ஷாகர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷீர்ஷாகர் அப்படின்றது வந்து ஒரு சர்நேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில், சில்கே, இந்த மாதிரி ஷீர்ஷாகர்ன்றது வந்து ஒரு சர்நேம். அப்படி ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அகமத் நகரில் இருந்திருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண்டரிபுரம். பண்டரிபுரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு வாரத்திலேயே அவங்க வீட்டுக்காரர் இறந்தோனேவும் அவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மா திரும்பவும் அகமத் நகருக்கே வந்துடுறாங்க. அகமத் நகர் தான் அவங்களுடைய பூர்வீகம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமா பாலா சாஹிப் ஷீர்ஷாகர் அவர் தான் என்ன செஞ்சுருக்காருன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை வந்து ஷீரடிக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த பாலா சாஹிப் ஷீர்ஷாகர் அந்த காலத்திலேயே தோட்டம் துறவுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வச்சுருந்திருக்காரு. பெரிய செல்வந்தர் அகமத் நகரில். ஒரு 1901-1902 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஷீர்ஷாகர் பாலா சாஹிப் ஷீர்ஷாகர் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வந்து மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காரு. இப்பையும் அகமத் நகரில் வந்து பாலா சாஹிப் ஷீர்ஷாகர்ன்ற ஒரு மருத்துவமனை இருக்குது. அங்கே அந்த கல்வெட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீமான் பூட்டி வந்து பூட்டி வாடா கட்டியிருப்பார். அந்த பூட்டி வாடா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அப்போயே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஸ்ரீமான் பூட்டி கட்டியிருப்பாங்க. அதே போல் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய மாமா பாலா சாஹிப் ஷீர்ஷாகர் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் தான் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை ஷீரடிக்கு கூப்பிட்டு வராரு. அப்போது அவர் வந்து 2 லட்சம் ரூபாய் அப்போயே கொடுத்துருக்காரு. இவங்க ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஷீர்ஷாகர் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் இருக்கார். அந்த அண்ணனுக்கு வந்து 2 பொண்ணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பொண்ணுடைய மக வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. நிறைய நேரங்களில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கண் கலங்கி அழுதுட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய அகமத் நகரில் மிரிக்கார் இருப்பார், நம்ம சாய் சச்சரிதத்தில் படித்திருப்போம். அதே போல் சாய் சச்சரிதத்தில் ஜோகேந்திரா தார்கட்டை பற்றி படிச்சிருப்போம். சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூல்கரை பற்றி படிச்சிருப்போம். இந்த 3 பக்தர்களும் வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா காலகட்டத்தில் இருந்தே இவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருங்கிய பழக்கம் இருந்திருக்கு. ஜோகேந்திரா தார்கட் ஃபேமிலி வந்து பாபா கொடுத்த அவர் கையால் கொடுத்த உதி எல்லாத்தையுமே வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து தார்கட் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. இப்போது ஜோகேந்திரா தார்கட் ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஃபேமிலி கூட ப்ளஸ் மிரிக்கர் அகமத் நகரில் இருக்க மிரிக்கர் வாடா நம்மளுடைய நூல்கர் இவங்க எல்லாருமே வந்து இந்த தலைமுறைக்கும் இப்போ 5வது தலைமுறை வந்துருச்சு எல்லாருடைய வீடுகள்லையும். அந்த 5வது ஜென்ரேஷன்லையும் அவங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய இந்த இரத்த சொந்தம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அகமத் நகரில் செட்டில் ஆகியிருந்தாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து அவங்க வெளியே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூனாவில் செட்டில் ஆகிட்டாங்க.
இந்த பாட்டியம்மா வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இந்த 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த படம் வந்து லோக்கமானிய திலக் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்காந்துருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கார் பார்த்தீங்களா. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் இருக்கார். அந்த அண்ணனுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க. அதில் மூத்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவர் தான். அவருடைய பூநூல் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கமானிய திலக் வந்திருக்காரு. லோக்கமானிய திலக் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன். அண்ணனுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க. அதில் மூத்த பொண்ணோடைய ஹஸ்பண்ட் அவர் தான். அது அவருடைய பூநூல் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து ராதாகிருஷ்ணமாயுடைய அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரும் அகமத் நகரில் தான் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வேணும் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய பூநூல் கல்யாணம் வந்து நம்மளுடைய அகமத் நகரில் நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கமானிய திலக் வந்திருக்காரு. திலக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சுதந்திர போராட்டத்தை ஆகி பாபாவை பார்த்துருக்காங்க. அவர் வந்து நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய மருமகன். அவருடைய அண்ணன் வழி மருமகனுடைய பூநூலுக்கு வந்திருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்களுடைய அண்ணன் வழி ரத்த சொந்தங்களுடைய பூஜை ரூம். இந்த பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தத்தாத்திரேயர் படம் பார்ப்பீங்க. அந்த தத்தாத்திரேயர் படம் வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அம்மா காலத்திலேருந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த தத்தாத்திரேயர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாயுடைய அம்மா அவருடைய கூட பிறந்த அண்ணன் தொன்று தொற்று பாரம்பரியமாக அவங்க வந்து இந்த தத்தாத்திரேயரை வணங்கிக்கிட்டு வராங்கங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பூஜை ரூமில் இருக்குது. நம்மளுடைய லோக்கமானிய திலக் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை வச்சுருந்தார். அந்த பத்திரிகையோட 100வது வருஷத்தில் வந்து லோக்கமானிய திலக் வந்து நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய மருமகனுடைய பூநூல் ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகையில் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அண்ணன் வழி பேத்தியை பார்க்க வந்திருக்கோம்ல, அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே பாபாவை பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களா, அதில் மூத்த பொண்ணு அந்த சைடு இருக்குது மூத்த பொண்ணு. இவருடைய பூநூல் கல்யாணம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவருடைய பூநூல் கல்யாணத்துக்கு தான் லோக்கமானிய திலக் வந்திருக்கார். இவர் வந்து மருமகன் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வழி மருமகன். இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை தான் இப்போ நம்ம பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், இந்த கிருஷ்ணர் படம். இந்த கிருஷ்ணர் படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அம்மா காலகட்டத்திலிருந்து இந்த கிருஷ்ணர் படத்தை வந்து வணங்கிட்டு வராங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பத்திரமாக அவங்களுடைய பூஜை ரூமில் இருக்குது. ராதாகிருஷ்ணமாய் அம்மா இவங்களுடைய இரத்த சொந்தம் வந்து பார்த்திங்கன்னா 2019 டிசெண்டன்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. பாபா கூட இருந்த மகாபக்தர்கள் அவங்களுடைய குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஜூம் மீட்டிங் நடக்குது. அந்த ஜூம் மீட்டிங்கில் இந்த ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அண்ணன் வழி பேத்தியை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஜூம் மீட்டிங்கில் அவங்க பேசியிருப்பாங்க. இப்போயும் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பூனாவில் டெக்கான் காலேஜில் வேலை பார்க்குறாரு. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பதிலில் ஏபிசிடின்ற அந்த 4 பதிலில் 3வது பதிலான சாந்தனு வைத்தியான்னு சொல்லி அவருடைய பேர் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி என்ன செஞ்சுருக்காருனா அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இவர் பேர் வந்து சாந்தனு வைத்தியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் வழியில் கொல்லு பேரன். இந்த அம்மாவுடைய பையன் பேர் தான் இப்போ நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்த அம்மாவுடைய பையன் பேர் தான் சாந்தனு வைத்தியா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில். அவருடைய 4 சாய்ஸில் அவரோட பேர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நம்மளுடைய மோடி வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவில் டெக்கான் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாரு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அவர் வந்து வேலை பார்க்குறாரு.
இந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வினிமா வந்து 2019 என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நான் ஜூம் மீட்டிங் பார்த்தேன் தீபக்கு, அதில் டிசண்டன்ஸ் மீட்டிங்கில் எல்லா பாபா கூட வாழ்ந்த மகாபக்தர்களுடைய குடும்பம்லாம் பேசினாங்க. அதில் நான் வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அண்ணன் வழி பேத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறத நான் பார்த்தேன் அப்படின்னு வினிமா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மராத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சரித்திரம் இருக்குங்க. அந்த சரித்திரம் என்னென்னா, நம்ம பாபா கூட இருந்த மகாபக்தர்கள் எல்லாரையுமே, ராதாகிருஷ்ணமாய் அம்மாவிலேருந்து எல்லாருமே வந்து தேடி போய் எல்லா மகாபக்தர்கள் வீடுகளுக்கும் போய் அவங்கள பற்றி இன்டர்வியூ பண்ணி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த அம்மா பேர் முக்தா சுதிர் திவாத்கர் அப்படின்ற அந்த அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா பாபா பக்தை. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாபா பக்தர்களையும் தேடி போய் ரிசர்ச் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் மராத்தி புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வினிமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யூடியூப்பில் எந்த வீடியோ செய்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க அந்த புத்தகத்தில் இருந்தும் சில நோட்ஸ், சில இன்ஃபர்மேஷன் அவங்க எடுப்பாங்க. அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்குங்க. அந்த புக்கு வந்து கம்ப்ளீட்டாக மராத்தியில் இருக்குது. அந்த புக்கு நேம் என்னென்னா, அந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய பேத்தி வீடு, அண்ணன் வழி பேத்தி வீட்டுக்கு வந்து அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த புக்கை வந்து நம்மளுடைய ஷீரடி சன்ஸ்தானில் பாராட்டி அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தருக்கு வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு தன்னலமற்ற சேவை செய்த ஒரு மிகப்பெரிய பக்தை. அவங்க வந்து ஷீரடி சன்ஸ்தான் இப்போ உருவாயிருக்குன்னா அதை வந்து அப்பயே அந்த காலத்திலேயே ஒரு யங் விடோ ஃப்ரம் பண்டர்பூர் அவங்க அவ்வளோ தூரம் உயர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மான்ற ஒரு மாபெரும் பக்தையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் என்னால் அவங்களுடைய மிகப்பெரிய வரலாற்றை சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய அண்ணன் வழி ரத்த சொந்தத்தை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்யூச்சரில் நம்ம நிறைய மகாபக்தர்களை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியையும் வரலாற்றையும் தெரியாத பல பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு வீடியோவாக செய்ய போகிறோம் ஒவ்வொரு மகாபக்தர்களுக்கும். இப்போ வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மானா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம், சந்தோர்கரை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம், சாத்தை இப்படி ஒவ்வொரு பக்தர் பக்தைகளை பற்றி சொல்ல போகிறோம். இதெல்லாமே அவங்க ஜென்ரேஷன் எங்களுக்கு சொன்ன, அவங்க பழகின, அவங்க பார்த்த, அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோங்க. அதே போல் இன்றைக்கி ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய ரத்த சொந்தங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப நல்லா எங்களை வெல்கம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி அம்மா வந்து ஒரு ஆரத்தி பாட்டு அவங்க வீட்டில் எப்பயும் பாடுற அந்த பாட்டையும் பாடி காட்டினாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். तो भावे अति विराज जय देव अघटित घटना घड़ली भक्त जना साठी साई रूपा दे आले जगती जग जेठी अगाधे गुरु लीला नकड़े कोणाला मंगल महंत महिमा सकला दावियला जय देव जय साई महाराज श्री साई महाराज वाणी तो भावे अति योगिराज जय देव अवांगनवारी चिंध्यांचा जोहला आत्मबलाचा तेव्हा नम प्रत्ययाला तेला वाचून पंख्या सहजी पेटविल्या अनंत असल्या लीला जगताला दिसल्या जय देव जय साई महाराज श्री साई महाराज वाणी तो भावे अति योगिराज मोठ्या पापांच्या राशी नामस्मरणे अवघ्या जाती विलयाची कृपा प्रसादे लाभे सकळे समृद्धी कुशल कराया येती सिद्धी जय देव साई महाराज श्री साई महाराज वाळितो भावे अति योगिराज जय देव शिर्डीवासी स्वामी श्री सद्गुरुनाथा तुमच्या चरणी आता ठेवी बाबा विंद माधव गातो गुण गौरव भावे गुरु धरावे हे दर्शन देऊन शुभ वावे
राज की जय।